So, hello students, good evening to all. This is 12th business maths about reduced portions. ரொம்ப நீண்ட காலமாக நம்ம கவர்மெண்ட்ல எப்போ ரெடியூஸ் போர்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் காத்திருந்தீங்க. நானும் அப்படி தான். நல்லாவே ஒரு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இது தேவையானது வந்து விடுபடாமல் அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிரமத்தை கொடுக்காமையும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி தேங்க் த கவர்மெண்ட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்கன்னா செயல்முறைகள் ஏற்க ஆக்சுவலாக இது யூடியூப்பில் எல்லாருமே வந்து ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடிஎஃப் அதனுடைய எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ரொம்ப லேட்டு தான், பிகாஸ் ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் அட் ஆல். இருந்தாலும் என் சார்பாகவும் ஒரு சின்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் கொடுக்குறேன். 10th சாப்டரில் பார்த்தீங்கன்னா செயல்முறைகள் ஆராய்ச்சி, இந்த செயல்முறைகள் ஆராய்ச்சியில் 10.1 இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. 10.2 வந்து சாரி 10.3 கம்ப்ளீட்டாக இருக்குது. 10.2 அதை சார்ந்த எக்ஸாம்பிள்ஸ்லாமே இல்லை, அது வந்து நம்ம படிக்க வேண்டியதில்லை. ஸோ 10.1 10.3 இதை சார்ந்த எக்ஸாம்பிள் சம்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணு. தென் 10.4 பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சம்ஸ் வந்து இல்லை, அதை நம்ம பின்னாண்ட பார்க்கலாம். இதில் வந்து போக்குவரத்து கணக்குகள் அந்த வரையறையெல்லாம் எல்லாமே நீ படிச்சுக்கணும். என்னென்னலாம் வரையறைன்னு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்க. இதில் வரக்கூடிய வரையறைகள் வந்து ஏற்புடைய தீர்வுகள், அடிப்படை ஏற்புடைய தீர்வுகள், உகந்த தீர்வு, சிதைவற்ற அடிப்படை ஏற்புடைய தீர்வு, தென் சிதைந்த தீர்வு, இதெல்லாமே கோத்ரூ பண்ணி வச்சிட்டிங்கன்னா உனக்கு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 1 மார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம சம் ப்ரொசீட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு க்ளூவாக நீ வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 10.1 10.2 இருக்குது. ஏன்னா எக்ஸசைஸ் 10.2 தான் இல்லை, அப்போ அதுக்கு முன்னாண்ட வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லாமே 10.6 தென் 10.6 வரைக்கும் 10.1 சார்ந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் இது வரைக்கும் நீ வந்து கண்டிப்பாக தரவாக பார்த்துக்க. தென் பயிற்சி 1.10.1 எல்லா சம்மே பார்த்துக்க. இதில் வரக்கூடிய அந்த வரையறைகளையும் படிச்சுக்க. இதில் இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு சொன்னால் கம்மியாக தான் இருக்குது, அதனால் எல்லா சம்மே ஏன்னா போர்ஷன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கறனால அதில் தனி மறுபடியும் இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு சொல்லி பார்க்காத. யூ கோ த்ரூ ஆல் த சம்ஸ், எல்லா சம்ஸுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். தென் இந்த ஒதுக்கீட்டு கணக்குகள் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இது வந்து நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை வந்து விட்டுடலாம். ஸோ இதை சார்ந்த வரையறை தென் அந்த எக்ஸாம்பிள் சம்மு 10.78 இது எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 10.9 அதுவும் தேவையில்லை. அடுத்து வரக்கூடியது டெசிஷன் தியரி. இந்த டெசிஷன் தியரி இருக்குது, இதை வந்து நல்லா பார்த்துக்க. எப்பொழுதுமே இந்த அறிமுகத்திலிருந்து அந்த பேஜில் வரக்கூடிய எல்லாமே ஒரு தடவை நீ ரீட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சின்ன சின்னதாக ஒரு கொஸ்டின் வந்து அதிலிருந்து வரலாம். ஸோ அதை கோத்ரூ பண்ணிக்க. இதில் வரக்கூடிய இந்த மீச்சிறுவின் மீப்பெரு மதிப்பு மற்றும் மீப்பெருவின் மீச்சிறு மதிப்பு இந்த மாதிரி இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிக்க. தென் எடுத்துக்காட்டு 10.10 தென் 10.11 தென் 10.12 இது வந்து 10.3 அதை சார்ந்த கணக்குகள். இந்த சம்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பயிற்சி 10.3 ஒரு 4 சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 4 சம்மே கோத்ரூ பண்ணிக்க. இந்த 10.4 ஒன் மார்க் இருக்கு இல்லையா, 10.4 ஒன் மார்க்கில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இது வந்து இருக்கு. தென் 8 இல்லை, 9 இல்லை, 10 இல்லை, தென் 11, 12, 13 இருக்குது. 13 இருந்து
தேர்ட்டீனும் ஃபோர்டீன் இருக்குது. இது இருக்கிறதே மொத்தம் வந்து 14 கொஷின் தான். நல்லா தரவாக 10th சாப்டரை கோ த்ரூ பண்ணிட்டீங்கனாவே கொஞ்சம் மார்க் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன், ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. அடுத்ததில் வந்து சாப்டர் 9 வந்து நான் எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், பட் கண்டிப்பாக அதை எடுத்துருவேன் நான். சாப்டர் 8 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.